Hi everyone, welcome back to Sabi's Menu. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. திருச்சி ஆர்சி ஸ்கூலில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தோழமை விழா நடந்துச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணமும் வழங்கினாங்க. அதில் ஹெல்த்தி ஃபுட்டை பற்றி கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஃபங்க்ஷனில் தலைமை தாங்க திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரதீப்குமார் சாரும் வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணது டிஎம்எஸ்எஸ் சொசைட்டி தான். ரொம்பவே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிஎம்எஸ் சொசைட்டி இந்த இயரில் என்னென்ன வெல்ஃபேர்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப பெருமிப்பாக இருந்துச்சு. நீங்களும் அந்த கிளிம்ஸை பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கலெக்டர் சாரோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அண்ட் டிசேபிள் பீப்புளுக்காக என்னோட ஸ்பீச்சும் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கலெக்டர் சார் தான் குத்துவிளக்கு ஏற்றி இனாகுரேட் பண்ணி வச்சாங்க. இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணி இனாகுரேட் பண்ணி வச்சது ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து நமது ஆயரவர்களை புத்துழைக்கின்றமாறு அணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட மாற்றுத்திறன் அலுவலர் சார் அவர்களை புத்துழைக்கின்றமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து திருமதி சபீனா அவர்களை புத்துழைப்பு ஏற்றமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. தொடர்ந்து குடும்பத்துடைய சார்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய ஆயரவர்கள் நம்முடைய நண்பின் அடையாளமாக நம்முடைய ஆயரவர்கள் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கொண்டாடி கொடுத்தார். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் கலெக்டர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லைங்க, டிஎம்எஸ்எஸ் சொசைட்டியில் இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கும் ஷீல்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம கலெக்டர் சாரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்போம். மாற்றுத்திறனாளிகள் சந்திரமோகன் அவர்களுக்கும், ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறை ஆலோசகர் சபீனா அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் பெற்றோர்கள் அனைவருக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களுடைய பாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் சொன்னாங்க, நிறைய மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். இது குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பெற்றிருக்கும் பெற்றோர்களுக்காக, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் அவர்களுக்கு கடவுளின் பரிசாக அவங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். டீச்சர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து
வீட்டில் வந்து எல்லா குழந்தைங்களை திட்டி தீர்க்க வேண்டும். ஆனால் அவருடைய தாயார் வந்து அதை பாசிட்டிவாக அவர்களுக்கு வந்து எடுத்து சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க பெற்றோர்கள் அனைவரும் தன்னுடைய குழந்தைகளுக்கிடம் இருக்கிற குறைகளை வந்து சுற்றி காட்டாமல் அவர்களிடம் பாசிட்டிவான விஷயங்களை நிறைய கற்றுக்கொள்ளும். நிறைய பேர் அவர்களே, அன்பார்ந்த புருளன்பதி அவர்களே, சகோதரி சபீனா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறுகிறேன். ஸ்பீச் முடிஞ்ச உடனே மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்களை வச்சு ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. எல்லார்கிட்டையும் ஒரு டேலண்ட் இருக்குங்க, பட் இவங்க கிட்ட அது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். நான் இன்னைக்கு ஆரோக்கியமான உணவை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். எந்த மாதிரி உணவு எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல இருக்கிற எழுப்புதல் பலப்படும், எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம மூளைகள் புத்துணர்ச்சியா இருக்கும், எந்த உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சமீபத்தில் நான் கேட்ட ஒரு சின்ன கதை, என்ன இன்ஸ்பைர் பண்ண ஒரு கதை நான் கூட சொல்ல போறேன். ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தைக்கு 4 வயசு, இன்னொரு குழந்தைக்கு 8 வயசு. அந்த 4 வயசு குழந்தை பிறக்கும் போதே ஒரு கால் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. அவங்களோட அம்மா வந்து வயல்ல கொண்டா வேலை பார்ப்பாங்க. வயலுக்கும் அவங்க வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் தூரம். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டுகளா வீட்டுல பத்திரமா இருங்க, நான் வயலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மா வயலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போ அந்த அண்ணன் வந்து அந்த 8 வயசு குழந்தை அவங்க என்ன சொல்றாங்க, வா நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 வயசு குழந்தைய வீல்சேர் உட்கார வச்சு அண்ணன் தம்பியோட வீல்சேரை தள்ளிக்கிட்டே தம்பியை கூட்டிக்கிட்டு 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அம்மாவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஜாலியாக பேசிட்டு அம்மாவை சொல்கிறாங்க, வீட்டுக்கு சீக்கிரம் போயிருங்க கண்ணுங்களா, இருட்டுறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணனும் தம்பியும் அம்மாவை பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறு, ஒரு பாலும் கிணறு, அதில் அடியில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அந்த பாலும் கிணறுல தவறி அண்ணன் வந்து உள்ளே விழுந்துட்டார். அண்ணன் அந்த கிணத்துக்குள்ளே விழுந்ததை பார்த்துட்டு தம்பி அந்த வீல்சேர்லேருந்து உட்காந்து கத்துறாரு, யாராவது காப்பாற்றுங்க, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் அந்த அது வந்து நடு காடு, அங்கே வந்து யாருமே இல்லை. சுற்றி முற்றி பார்த்தா ஒரு ஆள் கூட கிடையாது. கிணத்துக்குள்ளேருந்து அண்ணனோட சத்தம், என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கு. தம்பி வந்து அண்ணனை காப்பாத்திட்டாங்க. அண்ணன் மேலே வந்து தம்பியை கட்டி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேல் ஃபுல்லா சகதியா இருந்துச்சு, சகதியெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவங்க ஊருக்குள்ள போறாங்க. தைரியம் செய்து நீ இந்த வேலையை செய்யாத, விட்டுடுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை.
போடுங்க, வெற்றி உங்க காலடியில தான் இருக்கு. என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் எடுத்துக்கணும், எந்த உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். மூணு புத்துணர்ச்சி பண்றதுக்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோட கண்டினியூட்டி வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டனால நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி டயட் பற்றி நான் நிறையவே சொல்லியிருக்கேன். மெயினாக மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது அவங்க எலும்புக்கு மூளைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நம்ம சபீஸ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.